हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜூலை 31 ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் தமிழக அரசின் சிறப்பு மூத்த வழக்குரஞ்சராக தமிழக அரசு யாரை நியமித்துள்ளது ஆன்சர் ஏஎல் சோமயாஜி ஏஎல் சோமயாஜி தான் பாத்தீங்கன்னா தமிழக அரசின் சிறப்பு மூத்த வழக்குரஞ்சராக தற்சமயம் நியமிச்சிருக்காங்க இந்த பதவி தமிழக அரசால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பதவி எதற்காண்டி இந்த பதவி உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளாக இருக்கட்டும் இல்லை சிக்கலான வழக்குகளாக இருக்கட்டும் அந்த வழக்குகளில் தமிழக அரசின் சார்பில் ஆஜராவதற்கு இந்த பதவி வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த நபர் பார்த்தீங்கன்னா 2001லேருந்து 6ஆம் வருடம் வரைக்கும் தமிழகத்தின் கூடுதல் அரசு தலைமை வழக்குரைஞராகவும் 13லேருந்து 16ஆம் வருடம் வரைக்கும் அரசு தலைமை வழக்குரைஞராகவும் பணிபுரிஞ்சிருக்காங்க இந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் இவர் வந்து இந்த பதவிக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இவருக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 75,000 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க செவ்வாய் கிரகத்தில் ஆய்வை மேற்கொள்ள பெர்சிவரன்ஸ் என்ற ஆய்வு விண்கலத்தை விண்ணில் செலுத்தியுள்ள நாடு எது ஆன்சர் அமெரிக்கா அதாவது அமெரிக்காவுக்கு சொந்தமான நாசா நிறுவனம் தான் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடா மாகாணம் கேப் கனாவரால் ஏவுதளத்திலிருந்து அட்லஸ் 5 என்ற ஒரு ராக்கெட்டின் மூலமாக ஒரு ஆளில்லா ஹெலிகாப்டர் அதாவது இன்ஜினியூ ஈடி இந்த ஒரு ஆளில்லா ஹெலிகாப்டரையும் இந்த பெர்சிவரன்ஸ் என்ற ஒரு ரோவர் ஆய்வு விண்கலத்தையும் வந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க இந்த திட்டத்திற்கான பெயர் பார்த்தீங்கன்னா மார்ஸ் 2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதற்காண்டின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் வந்து ஆய்வு பணியை மேற்கொள்வதற்கு அதாவது அந்த கிரகத்தில் மனிதர்கள் வாழ்ந்த ஏதாவது அடையாளம் இருக்கிறதா இல்லை இதற்கப்புறம் அந்த கிரகத்தில் வந்து மனிதர்கள் வசிக்க முடியுமா என்ற ஒரு ஆய்வு பணியும் அந்த கிரகத்தில் பார்த்தீங்கன்னா கிரகத்தை குடைந்து சில மாதிரிகளை எடுத்து பூமிக்கு அனுப்புவதற்காகவும் இந்த ஆய்வு பணிக்கு வந்து இந்த விண்கலத்தை வந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க இதற்கான பணி பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் 2021 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி தான் இந்த பெர்சிவரன்ஸ் தன்னுடைய பணியை வந்து தொடங்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த பெர்சிவரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்படின்ட்டு பொருள் ஸோ இது போலவே இந்த மாதத்தில் மொத்தம் 3 நாடுகள் வந்து செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய விண்கலத்தை செலுத்தியிருக்காங்க அதில் ஒரு நாடு அமெரிக்கா ஸோ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நாடும் பார்த்தீங்கன்னா ஹல் அமல் அல்லது ஹோப் என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்கலத்தை வந்து விண்ணில் செலுத்தியிருந்தாங்க இந்த விண்கலம் பார்த்தீங்கன்னா H2A என்ற ஒரு ராக்கெட்டின் மூலமாக ஜப்பானில் இருக்கக்கூடிய தானே கசிமா தீவில் தான் விண்ணில் செலுத்தியிருந்தாங்க ஹோப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அப்படின்ட்டு பொருள் இது போலவே கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சீன நாடும் பார்த்தீங்கன்னா Tianwen-1 என்ற ஒரு விண்கலத்தை Long March 5 என்ற ஒரு ராக்கெட்டின் மூலமாக விண்ணில் செலுத்தியிருந்தாங்க அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய வென்சாங் ஏவுதளத்திலேருந்து தான் செலுத்தியிருந்தாங்க ஸோ இந்த Tianwen-1 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் குறித்த கேள்விகள் என்று பொருள் ஸோ இந்த 3 விண்கலன்களும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தை வந்து ஆய்வு செய்வதற்கு அனுப்பப்பட்ட விண்கலன்கள் சரிங்களா சூரிய மின்கலங்கள் மீதான பாதுகாப்பு வரியை மத்திய அரசு எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளது ஆன்சர் 1 ஸோ ஒரு வருடத்திற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் சூரிய மின்கலங்கள் மீதான பாதுகாப்பு வரியை வந்து மத்திய அரசு வந்து நீட்டிச்சிருக்காங்க அதாவது அடுத்த வருடம் ஜூலை மாதம் வரைக்கும் இது வந்து நிலுவையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதன் மீதான வரி பார்த்தீங்கன்னா கடந்த 2018 July 30 தான் முதன்முறையாக வந்து கொண்டு வரப்பட்டது இதற்காண்டி இந்த முயற்சி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்கும் சீனாவின் இறக்குமதியை வந்து அறவே குறைப்பதற்காகவும் தான் இந்த முயற்சி வந்து மேற்கொண்டு மத்திய அரசு ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஜின் லிகுன் ஸோ ஜின் லிகுன் தான் AIIB அதாவது ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோட பிரசிடெண்டாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ இந்த வங்கியோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா சீனாவில் பெய்ஜிங்கில் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்கோட பிரசிடென்ட் சரிங்களா ஸோ இந்த மார்க்கோஸ் பிராடோ ட்ராஜோ இவர் பார்த்தீங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய அதாவது புதிய வளர்ச்சி வங்கியின் தலைவர் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த டேவிட் மால்பஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்ட் சரிங்களா அதே போல இந்த மசட்சுகு அசகாவா பார்த்தீங்கன்னா ADP அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட பிரசிடென்ட் சரிங்களா சமீபத்தில் எந்த நாட்டில்
புதியதாக கட்டப்பட்ட உச்சநீதிமன்றத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார். ஆன்சர் மொரீசியஸ். ஸோ மொரீசியஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உதவிக்கரம் உதவியின்படி புதியதாக கட்டப்பட்ட உச்ச நீதிமன்றத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் மொரீசியஸோட பிரதமரான பிரவீன் ஜிக்நாத் இவரும் வந்து காணொலி காட்சி மூலமாக திறந்து வைச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த உச்ச நீதிமன்றத்தால் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு ரொம்பவே வந்து நீதி கிடைக்கும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இது அந்த நாட்டோட கேபிட்டலான போர்ட் லூயிஸில் தான் வந்து அமைச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த நாட்டில் மொத்தமே 13 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க நண்பா, 13 லட்சம் மக்கள், சரிங்களா. இதில் 68% பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியினர். ஏன் சொல்லப்போனால் அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அதாவது பிரதமர் பிரவீந்த் ஜிக்நாத் இவர் கூட ஒரு இந்திய வம்சாவளி தான், சரிங்களா. ஸோ மொரீசியஸோட பிரசிடன்ட் பிரித்திவிராஜி ரூபன், பிரித்திவிராஜி ரூபன். இந்திய வடகிழக்கு பிராந்தியத்தில் மேன்ஹோல் துப்புரவு ரோபோவை பெற்ற முதல் நகரம் எது? ஆன்சர் குவஹாத்தி. அதாவது அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் இந்த குவஹாத்தி. இது பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களிலே முதன்முறையாக இந்த மேன்ஹோல் துப்புரவு ரோபோ, இதோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்டிகூட் ரோபோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குவஹாத்தி மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தான் முதன்முறையாக வடகிழக்கு மாநிலங்களிலே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இருந்த போதிலும் இந்தியாவில் 3வது நகரமாக தான் இது இருக்குது. ஸோ இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குருகிராம் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த கோயம்புத்தூரில் இது போன்ற ரோபோட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இது எதற்காண்டின்னு பார்த்தீங்கன்னா சாக்கடைகளை சுத்தம் செய்வதற்கான ஒவ்வொரு ரோபோ தான் இந்த ரோபோ. இதன் மூலமாக குறைந்த நபர்கள் மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அசாமோட சிஎம் சர்பானந்தா சோனாவால், கவர்னர் ஜெகதீஷ் முகி. ரஷ்ய நாட்டின் S-400 ஏவுகணைகளை கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு டெலிவரி செய்வதை நிறுத்தியதாக அறிவித்துள்ளது? ஆன்சர் சீனா. ஸோ சீன நாட்டிற்கு தான் பார்த்திங்கன்னா ரஷ்யா அவங்களோட S-400 ஏவுகணையை வந்து டெலிவரி செய்வதற்கு வந்து தற்சமயம் வந்து தடை விதித்திருக்காங்க, அதாவது நிறுத்தி வச்சுருக்காங்க அந்த ப்ராசஸை. ஏன்னு பார்த்திங்கன்னா ரஷ்யாவை சீனா வந்து உளவு பார்த்ததாக வந்து குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக வந்து இந்த சீனாவுக்கு அனுப்பக்கூடிய ரஷ்யாவின் S-400 ஏவுகணையை வந்து தற்சமயம் வந்து டெலிவரி செய்வதை வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த S-400 ஏவுகணை பார்த்திங்கன்னா வானிலிருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரியோட இலக்கையும் துல்லியமாக தாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த ஏவுகணை தரையிலிருந்து வானிற்கு 30 கிலோமீட்டர் வரை வந்து செல்லும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 30 கிலோமீட்டர் வரை சென்று இலக்குகளை வந்து துல்லியமாக தாக்கக்கூடியது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ சீனாவோட கேபிட்டல் பெய்ஜிங், பிரசிடென்ட் ஜி ஜின்பிங். சமீபத்தில் காலமான சோனம் ஷெரிங் லெப்ஷா கீழ்கண்ட எந்த துறையுடன் தொடர்புடையவர்? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புற இசைக்கலைஞர், சமீபத்தில் காலமாயிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர், அதாவது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய கலிபோங் இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த சோனம். இவர் சமீபத்தில் காலமாயிருக்காரு. ஸோ இவருக்கு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 2007 பத்மஸ்ரீ விருதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் இந்த நாட்டுப்புற இசைக்கலைஞரில் சிறப்பாக பங்காற்றியதற்கு இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. இது போல் இவர் வந்து ஒரு சோல்ஜராகவும் இருந்திருக்காரு. ஸோ 1960 பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா ரேடியோலையும் இவர் வந்து தன்னுடைய இசையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு, சரிங்களா. சர்வதேச நட்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 30. அதாவது நேற்று தான் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து அனுசரிக்கப்பட்டது. ஸோ இதற்கான தீர்மானம் பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் 2011 April 27 தான் ஒவ்வொரு வருடமும் ஜூலை 30 வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து அனுசரிக்கப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தாங்க, சரிங்களா. இருந்த போதிலும் நம்ம இந்திய நாடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் ஆகஸ்ட் அதில் தான் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து அனுசரிப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது போல் சில நாடுகளும் சில தினங்களில் வந்து அவங்கவுங்க அனுசரிக்கிறாங்க, சரிங்களா. ஸோ நம்ம நாடு பார்த்திங்கன்னா இந்த வருடம் August 2 தான் அனுசரிப்போம், அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா. சமீபத்தில் எந்த நாட்டில் சூரிய ஒளிமின் உற்பத்தி ஆலையை அமைக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது?
ஆன்சர் இலங்கை. ஸோ இலங்கையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசு நம்மளுடைய உதவியின் மூலம் அந்த நாட்டில் சூரிய ஒளிமின் உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு வந்து திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இதற்கான மேற்பணிகளை பார்த்தீங்கன்னா என்டிபிசி அதாவது நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் சொல்லக்கூடிய தேசிய அனல் மின் நிலைய கழகம் இந்த கழகம் தான் பார்த்திங்கன்னா அமைக்கும் இதற்கான பணிகளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா சர்வதேச சூரிய ஒளிசக்தி கூட்டமைப்பின் கீழே தான், அதாவது ஐஎஸ்ஏன்னு சொல்லும் இல்லையா, இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ், இதன் கீழே தான் செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்டிபிசி 1975 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதோட மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குர்தீப் சிங். ஹெட்குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. அதுபோலவே இலங்கையோட கேபிட்டல் ஸ்ரீ ஜெயவர்தனபுரா கோட்டை மற்றும் கொழும்பு. ஸோ இந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுரா கோட்டை பார்த்திங்கன்னா சட்டமன்றத்திற்கான ஒரு கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொழும்பு பார்த்தீங்கன்னா நிர்வாகம் மற்றும் நீதித்துறைக்கான ஒரு கேபிட்டல் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இலங்கையோட பிரசிடன்ட் கோத்தபய ராஜபக்ச, பிரைம் மினிஸ்டர் மகிந்த ராஜபக்ச, சரிங்களா. ஸோ இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, ஸோ ஐஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வங்கியோட புதிய தலைவராக பார்த்தீங்கன்னா பரத பிரதீம் சென்குப்தா வந்து தற்சமயம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு, அதாவது பொறுப்பேற்றிருக்காரு, சரிங்களா. யார்? பரத பிரதீம் சென்குப்தா. ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா.